நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் நெஞ்சை தொடுகின்ற, மனதிற்கு ஊக்கம் தருகின்ற, தெளிவு தருகின்ற, சந்தோஷம் தருகின்ற, நிம்மதி தருகின்ற பல சங்கதிகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், ஒருவர்தான் காரணம், அது நம்முடைய மகா பெரியவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான். இன்றைக்கு அதே போல ஒரு நெஞ்சை தொடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு, தேவார டாக்டர் ரா சுப்பிரமணியம் அவர் எழுதின பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள் என்கின்ற நூலிலே நான் வாசித்து நெகிழ்ந்த ஒரு விஷயம். அதனால இந்த நேரத்தில் டாக்டருக்கும் நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரமௌலி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பாலு மாமாவை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சொன்னேனோ அதே போல சந்திரமௌலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர், இவர் மகா பெரியவரோடு இருந்து ரொம்ப அவருக்கு சேவை செய்தவர். மகா பெரியவர் முக்திக்கு பிறகு ரொம்ப ஒரு தனித்து அவருடைய நினைவாகவே வாழ்ந்த ஒரு அவருடைய தொண்டர் என்று சொல்லலாம். இன்றைக்கு 2021 வருடங்களுக்கு முன்னாலே 2000 அவருக்கு திடீரென்று உடம்பில் வந்து வாயு தொல்லை அதிகமாகி உடல் ரீதியாக ரொம்ப சிரமப்படுறார். அதாவது எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு. வயிற்றில் வாயு தொல்லை அதிகமானால் அது எப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வாய் வழியாகவும் பின் வழியாகவும் அது வெளியேறும் பொழுது மற்றவர்கள் பார்க்கின்றவர்களுக்கு ரொம்ப அசூயையாக வேற இருக்கும். ரெண்டாவது, இதுக்கு போய் என்ன மருந்து? வாயு சிலருக்கு வந்து கவலைப்பட்டால் வாயு உற்பத்தி ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸுனால வாயு உற்பத்தி ஆகும், உணவினால் வாயு உற்பத்தி ஆகுது. எவ்வளவோ கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ஸ்ட்ரெஸ் விசாரங்கள் இல்லாமல் ஒரு மனிதனால் இருந்துட முடியுமா? அதுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஞானம் வேணும். நடக்கிறதெல்லாம் நாரணன் செயல், ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குன்னு தெரிஞ்சால் மனசு சமாதானம் ஆகிடும். அப்படியே காரணம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கவலை, அதுக்கான முயற்சி, அதனால் வர்ற ஸ்ட்ரெஸ். அதனால் யோனி வழி பிறந்து விட்ட நமக்கெல்லாம் வந்து விமோச்சனம் அப்படிங்கிறது வந்து மரணத்தில் தான். ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வீட்டை விட்டு ஓடி போக முடியாது. என்ன, அவரை நம்பி பெரிய குடும்பம் இருக்குது, இவர்களெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? அவருக்கு இருக்கிற ஒரே போக்கிடம் பெரியவா. தினந்தோறும் பெரியவர் படத்து முன்னால் நின்று கொண்டு அவர் உருகுகிறார், நீங்கள் இருந்திருந்தால் எனக்கு ஒரு வழி கிடச்சிருக்கும், ஆனால் நான் இப்பொழுது ரொம்ப தவிக்கிறேன், மருந்து மாத்திரைக்கெல்லாம் கட்டுப்படாதபடி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருகுகிறார். பெரியவர் கைவிடுவாரா? என்ன, அவருடைய பக்தராச்ச. அன்றைக்கு இரவு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே ஒரு சன்னியாசி சந்திரமௌலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போகிறார். போய் ஒரு இடத்துல நிறுத்தி செவுத்தில் ஒரு துவாரம், அது வழியாக உள்ள பார்க்க சொல்றார். இவர் அது வழியாக உள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள மகா பெரியவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு, அடடா நம்ம பெரியவா இங்க இருக்காளே என்று சொல்லி நேராக பெரியவரை போய் பார்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நிமிர்கிறார். அவரும், என்ன சௌக்கியமா இருக்கியா என்று அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி சந்திப்பாரோ பேசுவாரோ அது போலவே பேசுகிறார். இதெல்லாம் சொப்பனத்தில். அப்போ இவர் சொல்கிறார், ரொம்ப உடல் நோவு, அதை மட்டும் சரியாக சொல்லிடுறார், என்னால் தாங்க முடியல பெரியவா அப்படின்னு சொல்லும் பொழுது, இது கர்மாவால் வந்தது, கர்மா காரணமாக கிரகம் ஒன்று உடம்பை பற்றி கொண்டு பாடாய்படுத்துகிறது, அந்த பாட்டை தருவது கிரகம், அந்த கிரகம் வந்து அவ்வாறு நடப்பதற்கு காரணம் கர்மம். அதனால் இது ஒன்றை தொட்டு ஒன்று, அந்த ஒன்றோடு ஒன்று அப்படிங்கிற ஒரு தொடர்பு கொண்டது. இது ஒரு விஞ்ஞானம்தான், இதை வந்து விஞ்ஞானமாக தாராளமாக கருதலாம். நாம் ஒரு இடத்துல ஒரு குப்பையை போடுறோம், அந்த குப்பை வந்து மட்காமல் அழுகி துர்நாற்றம் எடுத்து துர்வாசியம் வீசுகிறது, உடனே நாம் வர்றோம். எதனால் இந்த நாற்றம் அப்படின்னா, குப்பை விழுந்ததுனால. அது ஏன் அப்படின்னு சொன்னால், அது அந்த இடத்துல அழுகி போனதுனால, அழுகும் தன்மை அதற்கு இருந்ததுனால. இப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் காரணங்கள் இருக்கிறதை போலவே நம்முடைய கஷ்டங்களுக்கு பின்னாலேயும் தொட்டு தொட்டு காரணங்கள் இருக்குது. அதுதான் அங்கே. அப்போது கர்மத்தை, அந்த கிரகச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த கிரகச்சாரத்தை நீக்கிவிட்டால் எல்லாம் சரியாக போயிடும்.
இது எப்படின்னு சொன்னாக்கா, மழை பெய்யறது என்னால் மழையை தடுத்து நிறுத்த முடியாது, அது இயற்கை. ஆனால் ஒரு குடை பிடித்து கொண்டு நான் அந்த மழையில இருந்து தப்பித்துக் கொள்வது போல பரிகாரம்ங்கிறது அதுதான். இங்கே பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல ஒரு தகடு ஒன்று இருக்கிறது, அதை எடுத்து கொடுத்து இதை படி அப்படிங்கிறார். மேலே தூசும் துப்புமா இருக்கு, துடைத்து விட்டு படிக்கிறார். அது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்கு என்னன்னு தெரியல. பெரியவா எனக்கு இது படிக்கத்தில், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதுங்கிறார். அப்புறம் இன்னொரு தகட்டை எடுத்து கொடுத்து இதை படி அப்படிங்கிறார். அதில் தெலுங்கு எழுத்துக்கள், பெரியவா எனக்கு இது தெரியல, இதுவும் படிக்க முடியல அப்படிங்கிறார். மூன்றாவதாக ஒரு தகட்டை எடுத்து கொடுத்து படின்னு சொல்லும் பொழுது அதை இப்பொழுது அவரால் படிக்க முடிகிறது. தும் துர்காயை நமக அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. தும் துர்காயை நமக அப்படின்னு எழுதியிருக்கு. சொல்றார், இதை ஜபம் செய், நீ ஜபிக்க 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 உன்னுடைய உடல் சொத்தமாகி உனக்கு எல்லாம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். கனவு கலைந்து விடுகிறது. அப்பதான் தெரிகிறது கனவின் வழியாக தனக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாரா? தும் துர்காயை நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பக்தி சிரத்தையோட ஜபிக்கிறார், தொடர்ந்து ஜபிக்கிறார். அதே போல அவருக்கு வந்து வியாதி சொஸ்தமாகிறது, குணப்பாடு ஏற்படுகிறது. அதே சமயம் ஒரு சின்ன விபரீதம் ஒன்றும் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் எங்க போனாலும் ஒரு பெண்மணி, அதாவது கையில் ஒரு திரிசூலத்தோடு விடாமல் அவரை தொடர்ந்து கொண்டே வருகிறாள். இவருக்கு பயமா போயிடுறது. என்னடா அது, நம்ம எங்க போனாலும் தூரத்தில் ஒருத்தி அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கா கையில் திரிசூலத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுறது. உடனே இவர் என்ன பண்றார், விட எங்க போனாலும் வராளே அப்படின்னு சொல்லிட்டு இவரால் வந்து குறிப்பாக கனவுல ரொம்ப அதிகமா இது நடக்கிறது, தூங்கும்போது கனவுல. அப்ப என்ன பண்றாருனாக்கா, தற்செயலா ஸ்ரீவித்யா உபாசகர் தினகர சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கும்பகோணத்தில் இருக்கார், அவர் வரார். அவர்கிட்ட இவர் சொல்றார், மாமா இந்த மாதிரி பெரியவா வந்து எனக்கு கனவுல தும் துர்காயை நமக அப்படிங்கிற ஒரு யந்திரத்தை கொடுத்து அதை பாராயணம் பண்ண சொன்னார். பாராயணம் பண்ணேன், ஆனால் அதை பண்ணதில் எனக்கு வியாதி சுஸ்தமாயிடுது. ஆனால் எங்க போனாலும் ஒருத்தி கையில திரிசூலத்தோட என்னை துரத்துறா, அதுவும் நான் தூங்கினால் நான் என் கனவுல அவள் வராத நாள் கிடையாது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அடே அப்பா நீ வந்து ரொம்ப கொடுத்து வைத்தவன், அவள் யாரோ அல்ல, துர்காதேவி உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் அவள் வர, உன்னுடைய ஜபம் உன்னுடைய பாராயணம் அவளை உன்னை நோக்கி இழுத்து வந்து விட்டது. நான்லாம் வந்து பல வருஷமா ஜபம் செய்தும் எனக்கு இன்னும் துர்காம்பிகையோட தரிசனம் கிடைக்கல, ஆனா நீ எவ்வளவு கொடுத்து வச்சவன், என்ன காரணம்னு சொன்னா குருவோட உபதேசம். அவர் சொல்லிவிட்டார், நீ அதை கெட்டியா பிடிச்சுன்ட்ட, ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சித்திக்கும்படி செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இதை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே மேனி சிலிர்க்கிறது. எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். இப்போ அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா, தனக்கு உடம்புக்கு வந்ததற்காக அவர் சந்தோஷப்படுகிறார். அவருக்கு வந்த ஒரு துன்பம் இருக்கிறதே அது ஒரு பெரிய இன்பமாக அவர் வரையில் மாறுகிறது. இதோட முடியல, இந்த மந்திராட்சதம், அதாவது இந்த மந்திர உபதேசம் இருக்க, அது இன்னும் அவருக்கு வந்து பல அற்புதங்களை அவர் வாழ்க்கையில் நிகழ்த்துகிறது. குரு உபதேசம்ங்கிறதும் மந்திரோபதேசம் அப்படிங்கிறதும் எத்தனை பெரியது, அதுக்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் வந்து ஒரு சாட்சி. சரி, இன்னும் அது என்னெல்லாம் அற்புதங்கள் செய்தது, நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.